ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 2015 ரிலீஸ் ஆன த லிட்டில் கேர்ள்ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு அருமையான ட்ராமா அண்ட் காமெடி மூவி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, நான் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி. ஸோ இப்போ வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டி ரெண்டு குழந்தைகளை பக்கத்துல உட்கார வச்சு த லிட்டில் கேர்ள்ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு குழந்தை இல்லையா, அவங்க போயிட்டு சாமியார் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் குழந்தை கொடுங்க, ஊர்ல உள்ள எல்லா குழந்தை வச்சிருக்காங்க, எங்களுக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் இவருக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுக்குறாரு, பார்த்தா அந்த குழந்தையும் குட்டியா பிறக்கும். ஆனா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா போதும், அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வச்சு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க. ஸோ ஒரு நாள் அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட ஒரு ஆசை கேட்குது, இந்த உலகத்தையே நான் சுற்றி பார்க்கணும், இவருக்கு இருந்ததே ஒரே ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, இருந்தாலும் தன்னோட பொண்ணோட ஆசைக்காக அந்த பொண்ணை ஒரு டீ கப்பில் வச்சு அந்த பொண்ணை அனுப்பிச்சுடுறாங்க. இந்த குட்டி பொண்ணும் ஊர் ஊராக சுற்றுது, ஊரில் இருக்க எல்லா மக்களும் இந்த குட்டி பொண்ணை தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு ராஜா இந்த பொண்ணை பார்த்துட்டு தன்னோட அரண்மனைக்கு இந்த பொண்ணு ரொம்பவே அவசியமாக இருப்பா, அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகளுக்கு இந்த பொண்ணு ஒரு உதவியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து அந்த அரண்மனையோட இளவரசி கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த இளவரசியும் அந்த குட்டி பொண்ணுகிட்ட, உனக்கு ஏதாவது நான் வரம் கொடுக்கணும், என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போல அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, எல்லார் மாதிரியும் நானும் பெருசாகணும், அதாவது ஹைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த இளவரசியை கையில ஒரு சுத்தில் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா பெருசாகிறாங்க. இங்கதான் ஒரு மிஸ்டேக்கை நான் விட்டுட்டேன், என்னன்னா அது வந்துட்டு குட்டி பொண்ணு கிடையாது, குட்டி பையன். இப்போ அந்த பையன் பெருசான உடனே ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்க. ஸோ இதோட கதையும் முடியுது. இப்போ பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பொண்ணு பேர் வந்துட்டு கியோ, பக்கத்துல இருக்க பையன் பேர் வந்துட்டு மியாமி. கியோ வந்துட்டு அந்த பாட்டி கிட்ட, எனக்கும் அந்த பிரின்சஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் தேடலாம் சொல்லிட்டு நம்ம கியோவும் மியோமியும் அந்த பிரின்சஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு, அதுல நம்ம கியோவோட செருப்பு அதாவது ஷூ பார்த்தீங்கன்னா மறந்து போயிட்டு இருக்கு, அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போல உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா குட்டி பிரின்சஸ் ஹாய்ன்னு சொல்லிட்டு காமிக்கவும் நம்ம கியோ பார்த்துட்டு ஹே மியாமி இங்க பாரு பிரின்சஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் நம்ம மியாமி வந்து பார்த்தா இங்க பிரின்சஸ் இல்லை. ஆக்சுவலா நம்ம கியோவுக்கு அந்த பிரின்சஸ் மேல ரொம்பவே ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் இது ஒரு பிரம்மை மாதிரி அடிக்கடி நடந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இவங்க ஒரு மலையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன வயசுல என்ன பேசும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கியோ வந்துட்டு குட்டி ஆயிடுவாளாம், நம்ம மியாமி மட்டும் பெருசாகி இந்த அதாவது நம்ம பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அந்த கதை மாதிரியே நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் கடந்து போகுது, இவங்களுக்கு ரெண்டு பேருமே அதாவது ரெண்டு பேருமே பெரிய ஆளாயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதாவது நம்ம கியோவும் மியாமியும் எந்த அளவுக்கு சின்ன வயசுல ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதே ஆப்போசிட்டா இப்ப இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கியோவும் மியாமியும் பேசுறதே கிடையாது, அப்படின்னா பேசிக்குவாங்க பட் சின்ன வயசுல இருந்த மாதிரி இல்ல, பார்த்தா ஹாய் அந்த மாதிரி சொல்லிக்கிறது. ஆனா நம்ம கியோவுக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா மியாமி மேல ஒரு லவ் இருக்கான் செய்யும். அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம கியோ ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் போல அந்த ரெட்டமண்டையம் ஒரு ரெட்டமண்டையம் இருக்கான் அந்த படத்துல. சோ அவன் வந்துட்டு நம்ம கியோக்கு ஒரு பொம்மையை கொடுத்து லவ் ப்ரொபோஸ் பண்றான். நம்ம ரெட்டமண்டையம் ஜோக் தான் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம கியோவும் லவ் யூ டூன் சொல்லவும் நம்ம ரெட்டமண்டையம் திருப்பியும் சொல்றான், நான் உண்மையா அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம கியோ அங்க இருந்துட்டு அந்த பொம்மையை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்மளும் ஒருத்தன் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துகிட்டு இருக்கா. வந்துகிட்டு இருக்கும் போலயே திடீர்னு மழை பெய்ஞ்சிருது, அப்பதான் நம்ம மியாமி காமிக்கிறாங்க. அந்த பையன் வேற ஒரு பொண்ணோட கொடைக்குள்ள அது ஒரே கொடைக்குல ரெண்டு பேர் வர்றத பார்த்துட்டு நம்ம கியோக்கு ரொம்பவே சேடா இருக்கு, வீட்டுல வந்து அழுதுகிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாதானா இருந்தோம், இப்ப மட்டும் ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். நான் தான் சொன்னல இவனுக்கு ரொம்ப, அதாவது நம்ம கியோக்கு மியாமி மேல ரொம்பவே லவ் இருக்கு, ஆனா நம்ம மியாமி தான் அவள்கிட்ட காமிச்சிக்கிறதே கிடையாது, அதாவது எதுவுமே பேசுறது கிடையாது. அப்படியே நாட்கள் கடந்து போக நம்ம கியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அதனால ஒரு டான்ஸ் போட்டி ஒன்று பெரிய போட்டி அதாவது நடக்குது, அதுல கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்க அவங்க அப்பா ஓங்கி கன்னத்திலே அடிச்சு போறாரு. அடி வாங்கின கியோ கோவம் தாங்க முடியாம வீட்டுல இருந்து ஒரு சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மியாமி வர்றான். சோ அவன் ரெண்டு பேருமே அதாவது மியாமி கண்டுக்காம போறான், இருந்தாலும் நம்ம கியோ நம்ம மியாமி கியோவும் சின்ன வயசுல ஒரு குகை கிட்ட மீட் பண்ணிருப்பாங்களே அந்த குகையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ நல்ல மழை வேற, திடீர்னு இடி எல்லாம் இடிக்குது, ரொம்பவே வெள்ளையாகுது. மறுநாள் காமிக்கிறாங்க நம்ம கியோ தூங்கிட்டு இருக்கா ஒட்டு துணி இல்லாம. என்னடா இது, நேத்து நைட்டு நம்ம ட்ரெஸ் போட்டு தானா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க போனா தெரியுது நம்ம கியோ தான் குட்டியா இருக்கா, அவளோட ட்ரெஸ் அப்படியா இருக்கு. சடனா இவருக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருது. ஆக்சுவலா சின்ன வயசுல அவங்க பாட்டி ஒரு கதை சொல்லியிருப்பாங்கல்ல, அதாவது அந்த லிட்டில் பிரின்சஸ் நம்ம ஒரு லிட்டில் பிரின்சஸா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம கியோ காணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம மியாமி யோசிக்கிறான், அதான் நம்மள தானே கிராஸ் பண்ணி அவ போனா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நேரா அந்த குகைக்கே வர்றான். குகைக்கு வந்து நிக்க போல டேய் மொட்டை பையல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சவுண்டு கேக்குது, யாரா கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாவையும் பார்க்க போலதான். அப்பதான் நம்ம கியோவை பாத்துறான்.
பார்த்துட்டு என்னடி இவ்வளவு குட்டியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும் போல நம்ம கியாவும் டே இன்னும்டா உனக்கு தெரியல நான் தான் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் சி என்னது நீ லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு கியோவை நம்ம மியாமி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியாமி கேட்கும் போல என்னன்னு தெரியலடா நான் நைட்டு தூங்கிட்டேன் இடி இடிச்சிச்சு அதனால நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மியாமியும் சரி வீட்டுக்கு போவனே காணாம தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். டே முட்டா பையில உனக்கு அறிவில்லையா இதோட நான் எப்படி வீட்டுக்கு போவேன் அது நான் குட்டியா இருக்கேன்டா என்னால எப்படி நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லவும் நம்ம மியாமி வேற வழி இல்லாம அவளை தன்னோட சட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா இது மியாமிக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதாவது நம்ம கியோ வந்துட்டு மிஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சீன் கட் பண்ணி மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம கியோ மியாமியோட போன் எடுத்து அதாவது கியோ வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னைய தேடாதீங்க நான் வந்துட்டு அந்த டான்ஸ் போட்டிக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் எப்படியோ போய் தொலை உனையை நாங்கள் என்னமே தேட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கியோட வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடஞ்சு போகிறாங்க. சரி இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம பொண்ணு சேஃப்டியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம மியாமியை காமிக்கிறாங்க. உன்னை யாரு கால் பண்ணி வீட்டில் பேசட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியோவை போட்டு வெறித்தனமாக திட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம கியோவும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என் தங்கச்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க நான் காணானு அதனால தான் நான் இப்படி வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம மியாமியும் எங்கேயோட போய் என்னதான் நேரம் அவனை போய் படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம கியோ என்னதான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம மியாமி படிக்கிறத நிப்பாடுற மாதிரி தெரியல. சரி கொஞ்ச நேரத்துல நம்ம கியோவும் அந்த ஒரு இடத்துலயே தூங்க ஆரம்பிச்சிடறா. நம்ம மியாமி அதை பார்த்துட்டு அப்படியே அவளை பார்த்தா அப்படியே தூங்க ஆரம்பிச்சு. அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம மியாமி கியோவை கூட்டிட்டு ஒரு ஷாப்பிங் மால் போறான். எதுக்குன்னா அவன் ரொம்ப நாளா ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா அதுக்காக அந்த ஷாப்பிங் மால்ல இருக்கிற பொம்மைகளை வாங்கி அதுக்குள்ள ட்ரெஸ் எடுத்து இவ போட்டுக்கிட்டு ரொம்பவே ஜாலியா இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னை ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாலேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடவும் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அப்படியே நம்ம மியாமி காமிக்கிறா அவ கையில ஒரு ஸ்பூன் வச்சிருக்காளையா அதை பார்த்துட்டு அவங்க பாட்டி சொன்ன ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல அவங்க பாட்டி ஒரு கதை சொல்லியிருப்பாங்கல்ல அந்த குட்டியான பொண்ணு தலையில ஒரு சுத்தியில வச்சு அடிப்பாங்க அதோட தான் அவ பெருசானான்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி இவங்களும் ஒரு கோயில்ல ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு தன்னோட தலையில அடிச்சா இவளும் பெருசாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு கியோவும் நம்ம மியாமியும் பிளான போட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க. நம்ம கியோவும் எவ்வளவு வேண்டிக்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு நீ பெருசாக்கிடு பெருசாகிடு. இருந்தாலும் நம்ம மியாமி அவ தலையில அடிச்சதுக்கு அப்புறம் அவ கியோ அப்படியே தான் இருக்கு. சோ அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேரும் ரூம்ல உட்காந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் போல திடீர்னு மழை பெய்யுது. அப்பதான் நம்ம மியாமிக்கு இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா நம்ம கியோ மழை பெய்யுற அன்னைக்கு குட்டியானா. இப்போ நம்ம மியாமியும் கியோவும் அந்த ஒரு இடத்துலயே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் திடீர்னு மொழிப்பு தட்டு என்னன்னு பார்த்தா அது ஒரு கனவா. சே இதுலயுமாடா டிப்ஸ் வைப்பீங்க. இப்ப நம்ம கியோவும் அங்க இருந்த மியாமிய எழுப்பி வா வீட்டுக்கு போவான் இதுதான் விளையாக்காக நான் அப்பவே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டை கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே மறுநாள் ஆகுது. நம்ம கியோ டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு உங்க அம்மாவும் அப்பாவும் நம்பணும் இல்லையா அதுக்காக பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி செட் பண்ணி அவங்களோட டேப்ல வீடியோ எடுத்து அவங்க அம்மாக்கும் அப்பா காமிச்சு விடுறாங்க. அதாவது நான் நல்லா தான் இருக்கேன் சேஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அமிச்சு விடுறாங்க. இந்த பக்கம் கியோட ஃபேமிலியில இருந்து எல்லாரும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம மியாமி நல்லாவே தூங்கிடறான். நம்ம கியோ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி எழுதுவா. ஆக்சுவலா இவ வந்துட்டு ஒரு ஸ்டோரி ரைட்டர் டெய்லி ஒரு ஸ்டோரி எழுதி இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணுவா. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஒரு ஸ்டோரி எழுதுறா. கரெக்டாக எழுதி அப்லோட் பண்ணதை அந்த ரெட்டமண்டே இருக்கான்ல ஆக்சுவலா இவளுக்கு ஒரு ப்ரொபோஸ் பண்ணுவான்ல ப்ரொபோஸ் பண்ணிட்டு ஒரு பொம்மை கூட கொடுப்பான்ல அவன் வந்துட்டு அதை பார்த்துட்டு சே ஸ்டோரிலாம் எழுதுறா நமக்கு ஒரு ரிப்ளை பண்ண மாட்டாளே ஒரு கால் பண்ண மாட்டாளே இவளையே நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே நம்ம இவளை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே சீன் கட் பண்ணி மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம மியாமி ஸ்கூல்ல இருக்கான். ஆக்சுவலா அவனோட பாக்கெட்டுக்குள்ள நம்ம கியோவும் இருக்கா. ஏன்னா ரொம்பவே அடம்புடிச்சு எனக்கு இங்க இருக்க போர் அடிக்குது என்னையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சு இவன் ஸ்கூலுக்கு கொண்டு போவான். பார்த்தா அதை அந்த ரெட்டமண்டையும் பாத்துருவான். நம்ம கியோக்கு உசிரே போச்சு. திடீர்னு உள்ள மறந்துகிட்டு பாத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கா. இருந்தாலும் நம்ம கியோ என்ன நினைச்சுக்கிறானா ஆகா அவன் மேல உள்ள காதல் முத்தி போச்சுடோ இனிமே அவளை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். நல்ல வேலை நம்ம ரெட்டமண்டை ஏன் அது உண்மையான கியோ தான் சொல்லிட்டு நம்பவே இல்லை. அப்பதான் நம்ம கியோவோட அக்காவா தங்கச்சியா தெரியல அவன் வந்துட்டு நம்ம மியாமியை தேடி போவா. அதாங்க நம்ம குட்டி பொண்ணு இருக்கால அவளோட தங்கச்சி. நம்ம மியாமிய ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ இவன் ரூம்குள்ள போய் அந்த குட்டி குட்டி பொம்மை அதாவது பொம்மையோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல என்ன இவன் இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு டேப் இருக்கு அதை எடுத்து பார்த்தா அதுல ஒரு மெயில் இருக்கு.
ஆக்சுவலாக இது வந்துட்டு அவளோட அக்காவோட மேல் இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ தான் இவன் அங்கே ஒரு சந்தேகம் படுறான், என்னன்னா தன்னோட அக்கா வச்சிருந்த ஒரு சில கதை கூட அந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம அக்காவோட மேல் ஏடி இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் படுறான். அப்போ நம்ம கரெக்டாக மியாமியும் வந்துடுறான். நம்ம குட்டி பொண்ணோட தங்கச்சி நம்ம மியாமி கிட்ட, என் அக்காவை நீ தான் ஒழிச்சு வச்சிருக்கியா, இங்கே தான் இருக்கா என் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மியாமி இந்த பக்கம் அதெல்லாம் எழுது இல்லை, ஏன் இப்படி கேட்குற அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சு நம்ம குட்டி பொண்ணோட தங்கச்சியை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து அமைச்சிடறான். ஆனால் இதெல்லாம் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மியாமியோட பாட்டி வந்துட்டு நம்ம குட்டி பொண்ணை பார்த்துட்டாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இது ஒரு லிட்டில் பிரின்சஸ், எனக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்ணுறது என்ன, சாப்பாடு பண்ணுறது என்ன, அப்படியே இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம குட்டி பொண்ணு இருக்கால அவளோட தங்கச்சி மறுபடியும் வந்துக்கிட்டு, என் அக்காவை நீ தான் இங்கே மறைச்சி வச்சிருக்க, ஒழுங்கா மாதிரி தான் எங்கள் அக்காவை கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மனசு திறந்து வேறு பேசிக்கிட்டு இருக்கா, நீ என் அக்காவை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா நான் உன்னை லவ் பண்ணிருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு குண்டத்துக்கு போகிறாள். என்னது நீயும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மியாமி ஷாக் ஆகிறான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி நைட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம குட்டி பொண்ணோட வீடும் மியாமியோட வீடும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும், ஜன்னலேருந்து பார்த்தா தெரியும். ஒரு நாள் நைட்டு நம்ம குட்டி பொண்ணு இருக்கால அவள் டான்ஸ் ஆடுறத நம்ம தங்கச்சி பார்த்தேன். இப்போ சீன் கட் பண்ணி அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம மியாமியும் குட்டி பொண்ணும் ஒரு பார்த்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு போல திடீர்னு கரடி பூந்த மாதிரி நம்ம குட்டி பொண்ணோட தங்கச்சி வந்துடுறான். நம்ம மியாமி பயந்துக்கிட்டு வேமா அவளை தூக்கி மறக்கலாம், அதாவது நம்ம குட்டி பொண்ணை மறைக்கலாம்னு சொல்லிட்டு போகல, அடைச்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன் எடுக்கை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மியாமி இப்போ நடந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், அதாவது அந்த குட்டி பொண்ணோட தங்கச்சி கிட்ட. இப்போ அதாவது நம்ம குட்டி பொண்ணோட தங்கச்சியும் சரி இதை நான் ஏத்துக்கிறேன், அதாவது நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம சிங்காரா இருக்கால, அதாவது ஆரம்பத்துல நம்ம மியாமியை லவ் பண்றது சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணாலே அவ மறுபடியும் வந்துட்டு என்னை நீ லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம மியாமி என்ன பண்ணிடுறானா, என்னைய மன்னிச்சிரு சிங்காரா, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணோட கமிட்டட் ஆயிட்டேன், அதாவது ஒரு குட்டி தேவதை என் மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கா, அவளை தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன், ஸோ என்னை மன்னிச்சிரு, உன் மேல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம குட்டி பொண்ணு அவனோட பாக்கெட்டுக்குள்ள தானே இருக்கா, அவ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கானா, அட பாவி இவ்வளவு நாள் உன் கூட இருக்கேனடா, என்கிட்ட அந்த குட்டி தேவதை யாரும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றான். ஆனா நமக்கு ஆடியன்ஸுக்கு அது வந்துட்டு ஒரு கவர் ஆயிரும், என்னன்னா நம்ம குட்டி பொண்ணை தான் அவன் தன்னோட லவரா நினைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ரெட்ட மண்டையை நம்ம மியாமியோட வீட்டுக்கு வர்றான். வந்து டவுட்டாவே பேசிக்கிட்டு இருக்கான், என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அன்னைக்கு நம்ம மியாமியோட பாக்கெட் அதாவது ஸ்கூல் பாக்கெட்டுக்குள்ளே நம்ம குட்டிக்களை பார்த்துட்டான்ல, அதை ஒரு டவுட்டாக நினச்சிக்கிட்டு, ஸோ நம்ம கியோ இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வர்றான். பார்த்தா இவனோட நேரம், அதாவது நம்ம மியாமியோட நேரம் பார்த்து நம்ம கியோவுக்கு ரெட்ட மண்டையும் கிஃப்ட் பண்ணியிருப்பாள் ஒரு பொம்மை, அந்த பொம்மையோட ட்ரெஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ தான் இவன் கன்ஃபார்ம் ஆகிறான். மியாமியோட சட்டையை பிடிச்சிட்டு, டே என் தேவதை எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போல அந்த பக்கம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும். அப்போ தான் நம்ம குட்டி பொண்ணு நம்ம ரெட்ட மண்டையனோட கண்ணுக்கு தெரியாமிக்கிறான். டே என்னடா இவன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாமிட்ட கேட்க, மியாமி ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்ததெல்லாம் திருப்பி நம்ம ரெட்டமண்டை கிட்ட சொல்ல அப்படியே கதை ஒரு ஸ்லோவாக போக ஆரம்பிக்குது, அதாவது இது செகண்ட் ஹாஃப்ல போய்கிட்டு. இப்போதான் அந்த ரெட்டமண்டையன் என்ன சொல்றான்னா, அவள் குட்டியாவே இருந்தாலும் என்னோட லவ்வரா, என் தேவதடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போல நம்ம மியாமி அவனை தட்டி விட்டுறான். அப்போதான் சொல்றான், டே அவ என்னோட லவ்வர்றா. அப்போதான் நம்ம ரெட்டமண்டையனுக்கும் அங்கே ஷாக் ஆகுது, என்னன்னா நம்ம மியாமிக்கு நம்ம குட்டி பொண்ணை சின்ன வயசுலேருந்துமே பிடிக்குமாங்க. ஆக்சுவலாக இடையில ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, என்னன்னா நம்ம மியாமியோட அப்பா இருக்கார்ல அவர் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிடுவார், அதனால நம்ம கியோவோட அம்மா மியாமி வீட்டுக்காரவங்கள பார்த்தாலே பிடிக்காதான், இவங்க வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறதா, இவங்க வீட்டில் போயிட்டு சாப்பிட்றதா, அந்த மாதிரி ஒரு பிரஸ்டீஜ் பார்க்கறனால நம்ம மியாமி என்னதான் கியோவை லவ் பண்ணாலும் கண்டிப்பாக கியோவை மியாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ இதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம மியாமி கியோவை வெறுக்கிற மாதிரியே காமிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே இதெல்லாம் நினச்சிக்கிட்டே நம்ம கியோவும் தூங்கிக்கிட்டே இருக்கா, மியாமி தூங்கிக்கிட்டே இருக்கா, இப்போ ரெண்டு பேரும், அதாவது ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து கட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீன் கட் பண்ணி மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம மியாமி இருக்கால எப்பயும் போல நம்ம கியோ அவனோட பாக்கெட்ல தூக்கி போட்டுட்டு ரோட்ல நடந்து ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அங்கிருந்து வந்த ஒரு காரு நம்ம மியாமியை தூக்கி வீசிருச்சு, மண்டையில் ரத்தமும் வந்துருச்சு. அதே நேரம் அந்த பக்கம் மியாமியோட அம்மாவும் வந்துகிட்டு இருப்பாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம குட்டி பொண்ணையும் பார்த்துருவாங்க. ஆக்சுவலாக நம்ம குட்டி பொண்ணு ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. இவ அழுகிறத பார்த்துட்டு நம்ம மியாமியோட அம்மா மியாமியை தூக்காம இவளே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ தாயே என்னைய பார்த்தது போதும், நான் எப்படி குட்டியாலும் பின்னாடி சொல்கிறேன், இப்போதைக்கு இவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவனை தூக்கி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே டாக்டர் கையை விரிச்சு, வழக்கமாக எல்லா டாக்டரும் சொல்கிறதான் சாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தால் காப்பாற்றிருப்போம், அதனால் இவர் என்ன சொல்கிறாருனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா கோமாலேருந்து காப்பாற்றிருக்கலாம், ஸோ இப்போதைக்கு இவர் கோமா 20 வருஷம் கழிச்சா எந்திரிப்பார் அப்படின்னு சொல்லவும் நம்ம மியாமியோட அம்மாவும் அந்த ஒரு இடத்துலேருந்து போகிறாங்க. போகும்போதுலாம் ஒரு சவுண்டு கேட்குது, தாயே 20 வருஷம்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை இங்கே விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம மியாமியோட கட்டிலேயே நம்ம கீ உட்காந்துருக்கா. இப்போ என்ன நினச்சான்னு தெரியல, எந்திரிச்சு விறுவிறுன்னு போயிட்டு நம்ம மியாமிக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்றான். நம்ம கியோ கிஸ் கொடுத்த உடனே நம்ம அவனோட, அதாவது அவனோட அசைவுகள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக கோமாக்கு போயிட்டாலும் அசைவுகள் எதுவும் இல்லை அப்படிம்பாங்கல்ல,
ஆனா இவனுக்கு அசைவுகள் இருக்கு. மறுபடியும் கிஸ் பண்ணா நம்ம கியோ பாத்தீங்கன்னா பெரிய பொண்ணு ஆயிட்டா, ஹைட் ஆயிட்டா. நம்ம மியாமியும் கண்ணை முழிச்ச உடனே ஏண்டி சொக்கா போட்டு மேல படுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லவுமே நம்ம கியோக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஆக்சுவலா நம்ம ட்ரெஸ்ஸே போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல இருந்த பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறா. சரி நம்ம மகனை கடைசியா ஒரு தடவை பாப்போம் சொல்லிட்டு மியாமியோட அம்மா அப்பா தாத்தா எல்லாரும் வந்து வர்றாங்க. வந்து பார்த்தா இங்க ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சுட்டு இருக்க பார்த்துட்டு ஷாக் ஆயிராங்க. ஸோ அப்படியே சீன் கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களாம். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரதை பார்த்துட்டு டேய் நாங்கள் என்னமே கப்புள்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாமி கெத்தா சொல்கிறான். அப்படியே ஸ்கூல் டேஸ்லாம் முடிஞ்சு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணுற நாள் வந்துடுது, கல்யாணம் பண்ணிடுறாங்க. சரி இப்போ சொல்லுங்க படத்தோட கதை எப்படி இருந்துச்சு? கதை நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது மூவி வேணாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக் முக்கியம் பிகிலே. பை காய்ஸ், இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.